thriller family comedy ne all genres layo colorful commercial web series gal all time entertainment guarantee tara ore tamil OTT PS value PS value ellarku nalla பாட்னாவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு ஆம் ஆத்மி நிபந்தனை விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சென்னை மண்டல தலைமைச் செய்தியாளர் சுருள்தேவா வழங்கியிருக்கலாம். சுருள்தேவா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சியாக ஜூன் 12 பாட்னாவில் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அதேபோன்று திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் அங்கு பங்கேற்காத முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் அந்த கூட்டமானது ஜூன் 23 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை பாட்னா இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி, திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ், அந்த உத்தவ் தாக்கரே பிரிவு அதாவது சிவசேனா கட்சி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இதிலே பங்கேற்க இருக்கின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலினும் இன்று மாலை 5:30 சென்னையிலிருந்து பாட்னா புறப்படவிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கூட்டம் நாளை நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே ஆம் ஆத்மியினுக்கு ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்ததுடன் இந்த நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நேரலில் முதலாவதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் நாளை கூட்டத்தில் இந்த மத்திய அரசினுடைய அவசர சட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் வெளிநடப்பு செய்ய தயாராக இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருப்பதாக ANI செய்தி நிறுவனமானது குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. அதுவும் குறிப்பாக வெற்றிக்கு முன்னால் ஒற்றுமை வேண்டும், அதனுடைய முன்னோட்டமாகத்தான் பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் அமையவிருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஒரு ஒற்றுமைக்கான ஒரு முன்னோட்டம் என்று தெரிவித்திருந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே இந்த கூட்டத்தில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்றால் ஆம் ஆத்மி அதிலிருந்து வெளிநடப்பு செய்யும் என்ற ஒரு கருத்து எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் அல்லாத அணி, காங்கிரஸ் கட்சியும் உள்ளடக்கிய அணி என ஒரு 3 விதமான அணிகள் குறித்து ஏற்கனவே ஆலோசித்து வருகின்றனர். அதே போன்று பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது எனவும் பல்வேறு கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஆம் ஆத்மி கட்சி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டைகளாக இருந்த டெல்லி, பஞ்சாப் ஆகிய அந்த மாநிலங்களை எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றி இருக்கிறது. அது நடைமுறையில் அந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியாக செயல்படக்கூடிய ஒரு சூழலில் தேசிய அளவில் ஒன்றிணைவதற்கான ஒரு சிக்கலும் இருப்பதாக ஏற்கனவே அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தனர். அதே போன்று மம்தா பானர்ஜியின் அவர் மற்றொரு கருத்தை தெரிவித்து வந்து கொண்டிருந்தார். அதே போன்று சந்திரசேகர் ராவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்த ஒரு அவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படாத ஒரு சூழலில்தான் இந்த ஒரு கருத்தை ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே நாளை நடைபெறக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட்டமானது வெற்றி பெறுமா, அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமா, அல்லது இந்த எதிர்க்கட்சிகள் இணைவதில் அந்த அணிகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்பது குறித்து நாளை தெரிய வரும். இந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே அது தொடர்பான ஒரு மாற்று கருத்தை ஆம் ஆத்மி கட்சி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுருள்தேவா.